பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள ஏ கே மிட்டலை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள தஹில் ரபதியை மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடம் மாற்றவும் பரிந்துரைத்துள்ளது. அதிமுக அமைச்சர்களின் விமர்சனம் மத்திய பாஜக அரசை சந்தோஷப்படுத்ததான் என திருச்சி எம்பி திருநாவுக்கரசர் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குறை கூறினார். பாஜக மாநில தலைவர் பதவியெல்லாம் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் பாஜக தேசிய தலைவர் பதவி கொடுத்தால் கூட ரஜினி அதை ஏற்றுக்கொள்வது சந்தேகமே என சாடினார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே அதிகாரிகள் துணையோடு டிராக்டர் மூலம் மணல் கொள்ளை நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல்லூர் கிராமத்தில் உள்ள கல்லாறு கரையோரம் சுடுகாடு உள்ளது. இங்கு இரவில் டிராக்டர்கள் மூலம் தினசரி மணல் கொள்ளை நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மணல் கொள்ளையர்கள் 15 அடி ஆழம் வரை தோண்டுவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூரக்காம்பட்டி கிராமத்திலிருந்து படப்பள்ளி வழியாக ஊத்தங்கரை செல்லும் வழியில் விவசாயிகள் நிலத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் பழுதடைந்து காணப்படுகிறது. 5 ஆண்டுகளாக தொடரும் இந்த அவல நிலையால் அவ்வழியே செல்லும் மக்கள் அச்சத்துடன் செல்கின்றனர். எனவே மின்கம்பங்களை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் அணையின் நீர்மட்டம் 85 அடியாக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு வரும் நீர்வரத்து 7 கனஅடியாகவும் 126 அடி உயரமுள்ள அணையின் நீர்மட்டம் தற்போது 85.44 அடியாகவும் அதிகரித்துள்ளது. தற்போது அணையின் நீர் இருப்பு 44.42 மில்லியன் கனஅடியாக உள்ள நிலையில் குடிநீர்க்காக வினாடிக்கு 3 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் காணாமல் போன இளைஞர் வெட்டு காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சின்ன சுரைக்காய்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர் கடந்த 28ஆம் தேதி காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவரது உடல் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் முன்பு உடலில் வெட்டு காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு கொலை குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 1 வாரத்தில் மட்டும் ராஜபாளையத்தில் 3 கொலைகள் நடந்துள்ளதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே கீரனூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமம், கோமாதா பூஜை மற்றும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கடம்புறப்பாடு நடைபெற்று ஆலய கோபுரத்தில் உள்ள விமான கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க மேலதாரத்துடன் கொண்டுவரப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.